வணக்கம், நான் ஐஸ்வர்யா ரவிசங்கர். உலகளவில் கோவிட் வைரஸ் பரவல் தொடர்புடைய சமீபத்திய நிகழ்வுகளை இன்றைய செய்தி அறிக்கையில் வழங்குகிறோம். உலகளவில் கோவிட் வைரஸ் பாதிப்பின் எண்ணிக்கை 27,32,000 கடந்துள்ளது. மொத்த உயிரிழப்பு 1,92,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 8,69,000 பேருக்கு வைரஸ் பாதிப்பும் 50,000 எட்டும் நிலையில் உயிரிழப்புகளும் பதிவாகின. இந்த நிலையில் கிருமி நாசினிகளை செலுத்தி வைரஸை அழிக்கலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த யோசனை சர்ச்சையாகியிருக்கிறது. நச்சுத்தன்மை மிகுந்த கிருமி நாசினியை தயாரிக்கும் நிறுவனங்கள் அதிபரின் யோசனை அபாயகரமானது என்று எச்சரித்துள்ளன. அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் அதிபர் ட்ரம்பின் யோசனை பொறுப்பற்றதாக உள்ளது என்று கூறியுள்ளனர். அத்தகைய சர்ச்சைக்குரிய அதிபரின் கருத்தை இப்போது பார்க்கலாம். So, supposing we hit the body. ஓர் உடல் மீது புற ஊதா கதிர் அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த ஒளியை பாய்ச்சுவதாக வைத்துக் கொள்வோம். அதை சரியாக பார்க்கவில்லை என நீங்கள் கூறியதாக நான் நினைக்கிறேன். உடனே நீங்கள் அதை பரிசோதிக்கப் போவதாக கூறுகிறீர்கள். பிறகு நீங்களே உடலுக்குள் ஒளியை சருமம் வழியாகவோ வேறு வழியாகவோ பாய்ச்சுவதாக நான் கூறுகிறேன். பிறகு அதையும் நீங்கள் பரிசோதிக்கப் போவதாக கூறுகிறீர்கள். இது கேட்பதற்கு சரியாக இருக்கும். அதுபோலத்தான் கிருமி நாசினியை பார்க்கிறேன். அது ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் அழிக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றை செய்ய நம்மிடம் வழி ஏதும் இருக்கிறதா என்றுதான் கேட்கிறேன். தென்கொரியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் முதல் முறையாக கொரோனா வைரஸ் உயிரிழப்பு பதிவாகவில்லை என்ற தகவல் வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாத மத்தியில் அங்கு வைரஸ் பரவல் கடுமையாக இருந்தது. அதன் பிறகு மிகவும் குறைவான அளவில் 6 பேருக்கு மட்டுமே புதிதாக அங்கு வைரஸ் பரவியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் வைரஸ் எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தென்கொரிய சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எந்த நேரத்திலும் நாட்டில் வைரஸ் பரவல் தீவிரம் ஆகலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். இஸ்லாமியர்கள் போற்றும் புனித ரமலான் நோன்பு தொடங்கியுள்ளது. இதையொட்டி நேற்றிரவு பிறை தென்பட்ட பிறகு வைரஸ் கட்டுப்பாடுகள் நிறைந்த மெக்காவில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள். மொராக்கோவில் பெருந்திரளாக கூடி தொழுகையில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டதால் அங்கு குறைவான அளவில் இஸ்லாமியர்கள் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டார்கள். அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தள்ளி வைக்க முயற்சிப்பார் என்று ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் பெருந்தொற்று தீவிரத்தால் வாக்கெடுப்பு முன்னேற்பாடுகளை பல்வேறு மாகாணங்கள் தாமதப்படுத்தி வருகின்றன. வெனிசுவேலாவின் போலிவார் மாகாணத்தில் வைரஸ் கட்டுப்பாடுகளால் நீடிக்கும் உணவு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உள்ளூர் பல்பொருள் அங்காடியை சூறையாடிய போது நடந்த மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். வைரஸ் பெருந்தொற்றால் பஞ்சம் ஏற்படும் ஆபத்துள்ள நாடுகள் பட்டியலில் வெனிசுவேலாவை உலக உணவு திட்ட அலுவலகம் சேர்த்துள்ளது. கோவிட் வைரஸ் பெருந்தொற்று காலத்தில் கடைவீதிகளுக்கு சென்று வீட்டு சாமான்களை ஆடவர்கள் மட்டுமே வாங்க வேண்டும் என்று ஜப்பானிய நகரான ஒசாகாவின் மேயர் வெளியிட்ட கருத்து சர்ச்சையாகியுள்ளது. பொருட்களை வாங்கும் விவகாரத்தில் பெண்கள் முடிவெடுக்க தாமதம் செய்வார்கள் என்றும் ஆண்கள் வேண்டியதை வாங்கிக் கொண்டு வேகமாக வீடு திரும்புவார்கள் என்றும் அந்த மேயர் கூறியிருந்தார். பிரிட்டனில் சமீபத்திய நிலவரப்படி 1,39,000 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளது. 18,790 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் ஐரோப்பாவில் வைரஸ் எதிர்ப்பு மருந்தை தன்னார்வலர்களிடம் செலுத்தி சோதனை செய்யும் நடைமுறையை பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தொடங்கியுள்ளார்கள். அவர்களின் ஆய்வுப் பணியை பார்வையிட்ட பிபிசி மருத்துவ செய்தியாளர் ஃபெர்கஸ் வால்ஷ் தரும் சிறப்புச் செய்தியை இப்போது பார்க்கலாம். கொரோனா வைரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு மருந்து எல்லாவற்றையும் மாற்றலாம். அனைவரின் பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி பிறக்கலாம். தன்னார்வலரான நுண்ணுயிரி ஆய்வாளர் எலிசா கிரனட்டோவுக்கு முதன் முதலாக பரிசோதனை எதிர்ப்பு மருந்து செலுத்தப்பட்டது. நான் ஒரு ஆராய்ச்சியாளர். அறிவியல் முயற்சிகளையும் அவற்றின் நடைமுறைகளையும் இயன்ற அளவு ஆதரிக்க விரும்புகிறேன். அதனால் அதன் நோக்கத்துக்காக எளிய வழியில் என்னால் உதவ முடிகிறதே என கருதுகிறேன்.
பரிசோதனை பட்டியலில் உள்ள பாதி தன்னார்வலர்களுக்கும் வைரஸ் எதிர்ப்பு மருந்து போடப்படும். மருந்து செலுத்தப்படும் தன்னார்வலருக்கு கூட எந்த மருந்து எதற்காக செலுத்தப்பட்டது என தெரியாது. வழக்கமாக எதிர்ப்பு மருந்துகளை கண்டுபிடிக்க ஆண்டு கணக்காகும். ஆனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் 3 மாதங்களில் இதை சாத்தியமாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் சீனாவில் ஏற்கனவே சிலர் மனிதர்களிடம் எதிர்ப்பு மருந்தை செலுத்தி பரிசோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அவை வெற்றி பெறுமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எதிர்ப்பு மருந்து வேலை செய்யும் என்பதில் நான் சாதகமாக இருக்கிறேன். வைரஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அது பரவாமல் தடுக்கக்கூடிய முடிவுகள் கிடைக்கும் முன்பாக எந்த வகையிலும் எதிர்ப்பு மருந்தை மக்களுக்கு பரவலாக வழங்க தொடங்குவதற்கான யோசனை நிச்சயமாக இல்லை என கூறுவேன். அப்படியென்றால் எதிர்ப்பு மருந்து எவ்வாறு செயலாற்றுகிறது? கொரோனா வைரஸ் மேற்பரப்பில் ஊடுருவக்கூடிய புரதங்களுக்கான மரபணுக்களை எடுத்து தீங்கில்லாத வைரஸுக்குள் ஆய்வாளர்கள் செலுத்துகிறார்கள். எதிர்ப்பு மருந்து செல்களுக்குள் செலுத்தப்பட்ட பிறகு கொரோனா வைரஸ் முள் புரதம் உருவாக தொடங்குகிறது. இந்த செயல்பாட்டால் கிருமி எதிர்ப்பான்கள் உருவாகி தீங்கிழைக்கும் அணுக்களை அழிக்கும் டி செல்களின் செயல் தூண்டப்படுகிறது. எதிர்காலத்தில் கொரோனா வைரஸ் கிருமிகள் தோன்றினால் அவற்றை இந்த டி செல்கள் அழித்து தொற்று பரவாமல் தவிர்க்கும். பரிசோதனை மருந்து செலுத்தப்பட்டுள்ள பல தன்னார்வலர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவும் வீரியத்தை வைத்தே எதிர்ப்பு மருந்து எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்ற முடிவுக்கு ஆய்வாளர்களால் வர முடியும். தற்போதைக்கு அதிக உயிரிழப்பு ஏற்படுத்தும் வைரஸ் மூலம் அப்படி செய்வது மிகவும் சிக்கலாக இருக்கும். வைரஸ் பரவலுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை தரக்கூடிய கட்டத்தை எட்டியிருந்தால் தன்னார்வலர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்து அப்படி செய்யலாம். எதிர்ப்பு மருந்து போடப்பட்டவருக்கு கொரோனா வைரஸை நேரடியாக செலுத்தினால் உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடும் தானே? தற்போதைக்கு அந்த வைரஸ் அலையின் கடைசி பகுதியை அடைய முற்பட்டுள்ளோம். அதை எட்டாவிட்டால் எதிர்ப்பு மருந்து வேலை செய்யுமா இல்லையா என்பதை அடுத்த சில மாதங்களுக்கு எங்களால் தெரிவிக்க முடியாது. ஆனால் வைரஸ் பரவல் நிற்காமல் தொடர்கிறது. இந்த நிலை தொடரக்கூடும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 80 டிகிரி உறைநிலையில் எதிர்ப்பு மருந்து பதப்படுத்தப்படுகிறது. ஒரே நேரத்தில் மனிதர்கள் பலரிடம் இதுபோன்ற மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுவது அரிதானது. இந்த எதிர்ப்பு மருந்து எவ்வளவு முக்கியமானது என்பதை மிகைப்படுத்தி கூறுவது கடினம். இது பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருக்குமானால் இதுதான் மிகப்பெரிய, அதாவது கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு தீர்வு தரக்கூடிய அறிவியலின் பிரதிபலிப்பாக இருக்கும் என்று கூறலாம். பொது முடக்கம், சமூக இடைவெளி மற்றும் மக்கள் தங்களின் அன்றாட வேலைகளை செய்யும் போது அவர்களை பாதுகாக்க இதுதான் ஒரே வழியாக இருக்கும். இதில் தத்துவார்த்த ஆபத்து என்னவெனில், எதிர்ப்பு மருந்தால் கொரோனா வைரஸ் தொற்று மேலும் மோசமாகலாம். ஆனால் அதற்கு அரிதான வாய்ப்பே உள்ளது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எல்லா தன்னார்வலர்களும் மிக கவனமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். கொரோனா வைரஸ் பாதிப்பை அதிகம் எதிர்கொள்ளக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் பலரும் இந்த பரிசோதனை முயற்சியில் தன்னார்வலர்களாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அதன் பிறகு செப்டம்பர் மாதத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான எதிர்ப்பு மருந்தை தயாரிக்கும் நம்பிக்கையில் ஆக்ஸ்போர்ட் மருத்துவ ஆய்வுக்குழு இருக்கிறது. முதலாவது தடுப்பூசியை பெற யாருக்கு முன்னுரிமை தரப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. தற்போதைக்கு பரிசோதனை முடிவுகளுக்கான நம்பிக்கையுடன் காத்திருப்பது மட்டுமே ஒரே வாய்ப்பாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன செம்மறியாடு கிடைத்திருக்கிறது. இங்குள்ள தாஸ்மேனியாவில் 2013 ஆண்டில் காட்டுத்தீ பரவிய போது தங்களுடைய வளர்ப்பு பிராணியை ஒரு விவசாய குடும்பம் தொலைத்தது. வெட்டப்படாமல் அடர்த்தியாக உள்ள இந்த வளர்ப்பு பிராணியின் ரோமங்களை விற்று கிடைக்கும் தொகை அகதிகளின் நல்வாழ்வுக்காக வழங்கப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே.